ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஃபஸ்னாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஆஃப்டர் லாங் டைம் ஒரு வீடியோவோட வந்திருக்கிறேன். ஆல்மோஸ்ட் 1.5 மந்த்ஸ் இருக்கும் நான் வீடியோ அப்லோட் பண்ணி. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சீசன் டைம்ன்றதால எனக்கு ஷாப் பண்ணுறேன், க்ளோத்திங் ஷாப்பிங், அதில் கொஞ்சம் பிஸியாகனதால எனக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ண டைம் இல்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஹோல் டே அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி என்னென்னலாம் பண்ணினேன் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட வந்திருக்கிறேன். ஐ யூ கைஸ் ரெடி? லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தோசை தான். ஏன்னா நைட் செஞ்ச தோசையோட மா மிச்சம் இருந்துச்சு, அப்போ அந்த மாவையை வச்சு ஒரு சட்னி அரைச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை சிம்பிளாக முடித்தாச்சு. இன்றைக்கி ஒரு மெஹந்தி ஃபங்க்ஷன் இருக்கிறதால அதுவும் பேர்வழியில் இருக்குது. அப்போ கிளம்புலேருந்து போகிறேன்னு சொன்னால் எப்படியுமே கொஞ்சம் டைம் எடுக்கும், அப்போ இங்கேருந்து 3K போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் இன்றைக்கி சிம்பிளாக குயிக்காக ஒரு பிரியாணி ஒன்று செஞ்சிடலாம் பகலைக்கு அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். அது கூட இப்போ நெக்ஸ்ட் வரும் இந்த வீடியோவில். இப்போ நாங்கள் வந்து தோசையை கடைக்கடைன்னு சாப்பிட்டு நாங்கள் வந்து எப்படி பிரியாணி செய்கிறன்றதை பார்க்கலாம். பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி ஃப்ரை பண்ணுறது அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது எந்த பிரியாணியாக இருந்தாலும் அந்த மாதிரி பண்ணி செய்யும்போது தான் ஒரு நல்ல ஃப்ளேவர் ஒன்று கிடைக்கும் பிரியாணிக்கு. பிரியாணிக்கு நார்மலாக நாங்கள் 1 kg ரைஸில் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் குறைஞ்சது ஒரு 400 grams ஆவது வெங்காயம் எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அது அந்த நல்ல பிரியாணி ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ நான் மசாலாக்கு தேவையான பொருட்களை என்னென்னு அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கிறேன். பிரியாணிக்கு நாங்கள் எப்படி கொத்தமல்லி இலை வெங்காயம் எல்லாம் சேர்க்குறோமோ அதே மாதிரி இந்த க்ரீன் சில்லி பச்சை மிளகா கட்டாயமாக சேர்க்கணும். அதில் தான் அந்த பிரியாணியோட ஃப்ளேவரே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஜாரில் ஒரு ஹோல் கார்லிக் முழுசாக ஒரு வெள்ளைப்பூடு எடுத்து அதை தோல் உரித்து அதையும் போட்டுட்டு ஒரு 5 பச்சை மிளகாய், மீடியம் சைஸ் தக்காளி அப்படின்ட்டு சொன்னிங்கன்னா ஒரு 4, லார்ஜ் சைஸ்ன்னு சொன்னால் 2, அங்கே பெருஞ்சீரகம், பட்டை, கராம்பு, ஏலக்காய் இலக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 3. நான் டிஸ்கிரிப்ஷனில் அளவுகள்லாம் கொடுக்குறேன். அங்கிட்ட தயிர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2 tablespoons, சீரகம் ஒரு 1.5 teaspoons மாதிரி சேர்த்துக்கலாம். அதோட மிளகு 1 teaspoon எல்லாம் சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம். ஃபஸ்ட்டுக்கு நான் இதில் 1/2 kg மட்டன் எடுத்துருக்கிறேன். 1/2 kg மட்டனுக்கு நீங்கள் 500 grams, அதாவது சேம் குவான்டிட்டியில் ஈக்குவலான குவான்டிட்டியில் நீங்கள் வந்து ரைஸ் எடுத்துக்கொள்ளணும். இப்போ இதில் நான் வந்து 500 gram அரிசி எடுத்துருக்கிறேன். அது உங்களுக்கு சீரக சம்பாவாக இருக்கலாம், இல்லை பாஸ்மதியாக இருக்கலாம், எதுவும் சரி ஓகே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் அதோட சேர்த்து அந்த மட்டனோட சேர்த்து சால்ட், சில்லி பவுடர், மஞ்சள் தூள், அதோட சேர்த்து கொஞ்சம் தண்ணி, தேவையான அளவு தண்ணி ஒரு 1 cup சேர்த்து போனீங்கன்னா சரி வச்சு இதை நாங்கள் விசில் போட்டு ஒரு 3 whistles மாதிரி வேக வச்சு எடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து நான் 500 grams எடுத்துருக்கிறேன். இந்த 1/2 kg ரைஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் வந்து ஒரு 2.5 cup மாதிரி வந்துச்சு ரைஸ், அதுக்கு நான் 4 cup தண்ணி விட்டுருக்கிறேன். நார்மலாக 1 to 2 வைப்போம் நார்மல் ரைஸ் பண்ணும்போது. பிரியாணிக்கு கொஞ்சம் குறைச்சி தான் விடணும், ஏன்னா 75% தான் குக் பண்ணணும். ஸோ இப்போ நாங்கள் வந்து இதில் 4 cup தண்ணி எடுத்துக்கிறேன். அதில் வந்து பேலி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் ஆனியன் ஃப்ரை பண்ண ஆயில் அதுவும் சேர்த்து கொஞ்சம் சிக்கன் ஸ்டாக் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் விடலாம் தண்ணிக்கு பதிலாக, இல்லாட்டி சுப் கியூப்ஸில் ஒரு துண்டு எடுத்து அதையும் போட்டுடலாம். பவுடராக இருந்துச்சுன்னா 1 teaspoon சேர்த்துக்கொள்ளுங்க, அதையும் போட்டு நாங்கள் இதை வந்து குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு பேனில் நாங்கள் ஆயில் விட்டுக்கலாம் தேவையான அளவு விட்டுட்டு, அதில் வந்து பேலி,
ரம்பை வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுறலாம். ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும், அது வரையும் போய் வதக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துட்டு இப்போ இதில் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் மாதிரி சில்லி பவுடர் சேர்த்துக்கணும். அதோட 2 டீஸ்பூன் தனியா பவுடர், தனியான்னு சொன்னால் மல்லித்தூள்னு சொல்லுவோம், கொரியண்டர் பவுடர்னு சொல்லுவோம், கொரியண்டர் பவுடர் 2 டீஸ்பூன், டர்மரிக் பவுடர் 1 டீஸ்பூன், எனி பிராண்ட் பிரியாணி மசாலா அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா இன்ஸ்டன்ட்டாக செய்கிறதால நான் ஒவ்வொரு இதுக்கு மசாலா ஒன்றும் அரைக்கல. ஸோ இப்போ இதில் வந்து நான் வந்து பிரியாணி மசாலா பவுடருக்கு பதிலாக இன்ஸ்டன்ட் சேர்த்துருக்கிறேன். இப்போ கொஞ்சம் ஜார் கழுவுன தனியாக வேஸ்ட் ஆக்காமல் அதையும் ஊற்றி அப்படி லைட்டாக சிம்மில் அதை வேக வச்சிடலாம். தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்தி வந்த உடனே, கொஞ்சம் ஆயில் செப்பரேட் ஆகி வந்தோடனே நாங்கள் அதில் வந்து நாங்கள் வேக வச்ச மட்டன் பீசஸ் எல்லாம் போட்டு அதோட மிக்ஸ் கொடுத்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறேன். அது உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் வந்து லார்ஜ் சைஸில் ஒன்று சேர்த்தேன், மீடியம்ன்றா ஒரு மூண்டும் போட்டுக்கலாம் நீங்கள். இப்போ நான் அதை மூடி இப்போ ஒரு 15 மினிட்ஸில் சிம்மில் விட்டுட்டு பார்க்குறேன். பாருங்கள் நல்லா டென்டர் ஆகி நல்லா சாஃப்டாக ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி நல்லா எங்களோடய கிரேவி ரெடி ஆகிடுச்சி. உருளைக்கிழங்கும் நல்லா வெந்திருக்கு, அதையும் குத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலங்கு நல்லா வெந்துட்டுது. இப்போ நாங்கள் பண்ண வேண்டியது அடுத்த ஸ்டெப், தட்டு போட போகிறோம், தம்முக்கு போட போகிறோம். அது எப்படின்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் மட்டனை போட்டுடலாம். போட்டுட்டு அதாவது அந்த மட்டன் கறியை நீங்கள் மூணாக டிவைட் பண்ணிக்கொள்ளுங்கள். பண்ணிவிட்டு ஒரு போர்ஷனை போட்டுருங்க. போட்டு ரைஸையும் மூணாக டிவைட் பண்ணிவிட்டு ஒரு போர்ஷனை ரைஸை போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஃபுட் கலரிங், எனி க ஒரு க்ரீன் வேணா க்ரீன் சேர்க்கலாம், இல்லைன்னா ஆரஞ்சு கலர் சேர்க்கலாம். அது ஆனியன் ஃப்ரை பண்ணணும் ஆயில் அது போட்டுக்கலாம், அது இல்லாட்டி கீ போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த போர்ஷன் மட்டனை போடுறோம். இதை மாதிரி 3 லேயர்ஸையும் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் தம்மில் போட்டுடலாம். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், ஆனால் உடனே ஓப்பன் பண்ண வேணாம், 15 மினிட்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்படி ஒரு மிக்ஸிங் கொடுங்க. பாருங்கள் நல்லா இங்கிடுச்சு, மட்டன் எல்லாம் நல்லா வெந்து அப்படி ஒரு சூப்பரான பிரியாணி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சிம்பிளாக செஞ்சுருந்தாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு வெட்டிங்கில் சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட்டான ஒரு மட்டன் பிரியாணி, ட்ரை பண்ணி பாருங்கள் டெஃபினெட்லி. இதுக்கு சைட் டிஷ்ஷை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சிக்கன் 65 செஞ்சேன். இதில் ரெசிபி வந்து நான் அப்லோட் பண்ணல, ஏன்னா ஃபுல் லென்த்தாக போயிடும் வீடியோன்றதால. இந்த ரெசிபி வேணுமெல்லாம் சொல்லுங்கள், நான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு எங்கடை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கியூகம்பரில் ஒரு ரைத்தா, ஆனியன் ரைத்தா, அது ஆனியனோட சேர்த்து கியூகம்பரை போட்டு தயிர் டாப் தக்காளி எல்லாம் போட்டு ஒரு ரைத்தா ஒன்று செஞ்சேன்.
இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் பேர் வேலை கிட்டே வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா 5:30 இருக்கும். நாங்கள் கிளம்புல இருந்து கிளம்பும் போது ஒரு 3:00 மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் ரீச் ஆகிட்டோம். 5:30, 5:45 ரீச் ஆகிட்டோம். நார்மலாக பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸில் வெட்டிங்கில் இது ஒரு முக்கியமான ஒரு பார்ட். அதாவது வெட்டிங்குக்கு முதல் நாள் இரவு இந்த மாதிரி மெஹந்தி நைட்னு வைப்போம். அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க, சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்டில் பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் வந்து க்ளோஸ் ரிலேஷன்ஸ், ஸ்பெஷலாக ப்ரைட் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. அவங்களெல்லாம் வந்து எல்லோரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணி மெஹந்தி எல்லாம் போட்டு வந்தவங்களுக்கும் போடுவாங்க, பிரைட் போடுவாங்க, எல்லாம் போட்டு அந்த நைட்டை அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக சந்தோஷமாக அதை செலிப்ரேட் பண்ணுவோம். அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட என்னோட விலாக் முடியுது. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், திஸ் இஸ் ஃபஸ்ட்னா. டேக் கேர், பை பை.